ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடலுக்கு ரொம்பவே வலிமையை கொடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து வச்சு எப்படி இட்லி பொடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமக்கு சட்னி அரைக்க டைம் இல்லை, டக்குன்னு எடுத்து போட்டு இட்லியோ தோசையோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்பவே கை கொடுக்கும். ஒரு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து போட்டு அது கூட நல்லெண்ணெயை கலந்து சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இப்போ நான் இதுக்கு 300 கிராம் கருப்பு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போது நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அது வறுபட்டு மணமாக வாசம் வரும்போது எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். 50 கிராம் போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பையும் கமகமனு வாசம் வரும்போது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த உளுந்து கூடவே எடுத்து கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகையும் ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்க போகிறோம். மிளகு வறுக்கும் போது மட்டும் சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அரைக்கும் போது கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக இது கூட 1/10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகு காஞ்ச மிளகாய் ரெண்டையும் வறுத்து இது கூடவே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பை சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான ஹெல்த்தியான சூப்பரான இட்லி பொடி, அதுவும் கருப்பு குண்டு உளுந்து இட்லி பொடி அட்டகாசமான சுவையில் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாண்டி ஸ்டைல் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.